அன்னை பூதி அம்மாவினுடைய உண்ணா நோம்பிருந்து தன்னுடைய உயிரை நீட்ட 36வது ஆண்டை இன்று நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் நாளிலே அவருடைய தூவிக்கு வந்து நாங்கள் மலர் மாலை அணிவித்து தீபமேற்றி சுடரேற்றி நாங்கள் அக வணக்கம் செலுத்தி அந்த அன்னையினுடைய தியாகத்தை நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லும் விதமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையிலே அன்னை பூபதி அம்மா அவர்கள் 1988 மூன்றாம் மாதம் 19ஆம் திகதி இந்த மாமாங்க ஈஸ்வரத்திலே அந்த ஈஸ்வரத்துக்கு முன்னாலே அவ வந்து 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவ வந்து உண்ணா நோம்பிருந்தார். உடனடியாக இந்திய அதிகாரிகளுடன் விடுதலை புலிகளுடன் பேச்சுக்கு இந்திய அதிகாரிகள் வர வேண்டும். இரண்டாவதாக வந்து உடனடியாக இங்கே நடக்கின்ற அட்டூழியங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தார். அவருடைய அந்த காலப்பகுதியிலே அவருக்கு 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளும் வந்து அந்த 10 பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொள்ளாது இந்த இனத்தினுடைய இருப்புக்காக இந்த இனத்திற்கு மேற்கொள்ளப்படுகின்ற அநீதிகள் தொடர்பாக அதை வெளிக்கொணரும் விதமாக அவருடைய உண்ணா நோம்பு இருந்தது. அவர் கடிதம் எழுதி வைத்திருந்தார். தன்னுடைய உடல்நிலை மோசமடைந்து செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே தன் கணவரோ அல்லது உறவினர்களோ தன்னை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர் அந்த கடிதத்திலே வரைந்து தன்னுடைய அந்த உண்ணா நோம்பை ஆரம்பித்திருந்தார். உண்மையிலே அன்றைய காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கிலே மிக மோசமாக இங்கே இருந்த தமிழர் இளைஞர்கள் யுவதிகள் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டும் எங்களுடைய இனம் வந்து அந்த நேரத்திலே மிக மோசமாக அட்டூழியங்களை சந்தித்திருந்த வேளையிலே அந்த உண்ணா நோம்பினை தொடர்ந்திருந்தார். அதற்கு பிற்பாடு தொடர்ந்தும் வந்து எங்களுடைய இனத்தின் மீது இந்த சிங்கள தேசம் வந்து சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக வன்முறைகளை மேற்கொண்டு எங்களுடைய இனத்தை தொடர்ந்தும் இனழிப்பு செய்து வருகின்றார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே அன்னையினுடைய தியாகம் வந்து வீண் போகக்கூடாது. அந்த அன்னையினுடைய தியாகம் வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட உயிர் தியாகங்கள் நடந்திருக்கின்ற இந்த மண்ணிலே என்பதை எங்களுடைய இளையோர்கள் அறிய வேண்டும். அதற்காகவே நாங்கள் கூடுதலாக வந்து இந்த நினைவேந்தர்களை நாங்கள் செய்கின்றோம். இந்த அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக வந்து இங்கே எந்த விதமான சட்டமும் இருக்கவில்லை. இதுவரையும் வந்து தமிழ் மக்களுக்கு அவ்வாறான ஒரு தீர்வு இன்னும் வெட்டப்படவில்லை. பாரத தேசம் எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்கள் அதேபோன்று அன்னை பூபதி அவர்களுடைய தியாகங்களை மதிக்காது தொடர்ந்தும் வந்து எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய மக்களுக்கு அநீதி இழைத்து வருகின்றது. 3ஆம் கட்ட விழப்போரிலே பெருமளவு முள்ளிவாய்க்காலே பெருமளவு இனம் அழிக்கப்பட்டு எங்களுடைய தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று 4வது பாடமாக அண்ணன் சாந்தன் அவர்கள் சிறையிலே இருந்து அவர் வந்து உயிர் நீத்திருக்கின்றார். அதுவும் வந்து இந்திய தேசம் வந்து எங்கள் மக்கள் மீது செய்த ஒரு 4வது இனழிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு கருதி இந்தியா ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான முடிவெடுக்க வேண்டும். மேலும் மேலும் வந்து சிங்கள தேசம் வந்து எங்களை தமிழர்களை அடக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் செயற்படக்கூடாது. இந்திய அரசாங்கத்தை நம்பியே ஈழத்தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்தியா வந்து தமிழ் மக்களுடைய நலனை கருதி எந்த விதமான முயற்சிகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பது எங்களுடைய வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு வேதனையான ஒரு விடயம். ஆகவே இந்திய அரசு இனிமேலும் வந்து எங்களுடைய மக்களை எங்களுடைய தமிழர்களை பாதுகாக்கும் விதமாக நீங்கள் எங்களுக்கு இங்கே நடந்திருக்கின்ற ஒரு இனழிப்பு விவகாரத்தை அந்த யுஎன்லே ஐநா மனித உரிமை பேரவையிலே சட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய தேசத்தை அங்கீகரிக்கும் விதமாக செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த முதல் நாளிலே கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வந்து அன்னை அவர்களுடைய அந்த தியாகத்தை நாங்கள் தொடர்ந்தும் வந்து அனுசரிச்சு எங்களுடைய இளையோருக்கு எங்களுடைய மக்களுக்கு இந்த தியாகங்களுடைய மகிமையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த நினைவேந்தல்களை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் செய்வோம் என்பதை கேட்டு முடிக்கின்றேன்.